ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிஇசிஆர்ஐ டிபார்ட்மெண்ட் தான் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதின்னு பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் வந்து நீங்கள் 12th நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் டிப்ளமோ டிகிரி பின்னு வந்து எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போஸ்டிங் அந்த மாதிரி சேலரியுமே வந்து இருக்கும். 35,400 உங்களுக்கு அப் டு 1,12,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரியுமே வந்து இருக்கும். ஸோ இதுக்கு ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ உமன் கேண்டிடேட்ஸ்க்குலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது, நிரந்தர அரசு வேலை தான். ஸோ ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இதுக்கான போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் இதுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும். தமிழகம் முழுக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ சிஎஸ்ஐஆர்லேருந்து உங்களுக்கு வந்து சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் தான் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், ஆனால் வந்து யாருமே இது வந்து அப்ளை பண்ணுறது இல்லை. ஸோ இது வந்து நிறைய தடவை உங்களுக்கு வந்து ஒரு 2-3 நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து இயர்லி வந்து வரும், ஆனால் வந்து யாருக்குமே இது வந்து போய் சேர்றதில்லை, இது யாருமே வந்து அப்ளையும் பண்ணுறதில்லை. ஸோ இதுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் காரைக்குடியில் தான் அதுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், ஒரு நல்ல சேலரியில் ஒரு நல்ல ஜாப் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்ளை பண்ணாதவங்க இது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் கூட பரவாயில்ல, இப்போ வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து 14th February வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து அதை வந்து ஹார்ட் காப்பியை வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 25 February வந்து நீங்கள் சென்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணும், அதுக்கப்புறம் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் எடுத்து அதை ஆஃப்லைன் மோட்லேயும் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து ஒரு 5 டைப்பில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. ஜூனியர் செக்ரட்டரி கேட்டகரியிலே வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட்லேயே வந்து உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி எஃப்என்டிஏ எஸ்என்பி. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரி ரிசப்ஷனிஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு 5 டைப்பில் போஸ்டிங் இருக்குது. ஸோ அந்தந்த டைப்புக்கு உங்களுக்கு வேகன்சி வந்து கம்யூனிட்டி வரையும் உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சேலரி லெவலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான சேலரி லெவல் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ரிசப்ஷன்னா பாருங்கள் உங்களுக்கு வந்து 50,802 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அதே ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர்னா 37,000 பக்கம் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்க்கு வந்து பாருங்கள் 28,000 சேலரி இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகரிக்கு இதுக்கான சேலரி லெவல் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ரிசப்ஷன் கேட்டகரி குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர்னா வந்து பாருங்கள் நீங்கள் 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள், அதுக்கு மேலே நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட் ஹேண்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்க்கு வந்து பாருங்கள் 12th நீங்கள் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள், அதுக்கு மேலே நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும், டைப்பிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு கேட்டகரிக்கு இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் ஓபிசின்னு வந்து கம்யூனிட்டி வரைக்கும் இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. 28 வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி, 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போஸ்டிங் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஜாப் இருக்கும், நேச்சர் ஆஃப் ஜாப் எல்லாமே பாருங்கள். இதில் வந்து ஒரு ஒரு போஸ்டிங்குமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏஜ் லிமிட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ 28-13 அதுலேருந்து உங்களுக்கு வந்து எஸ்சியாக இருந்தால் 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஷன் இருக்குது. அதே ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வந்து அந்த ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இதில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டைப் ரைட்டிங்னா. ஸோ டைப் ரைட்டிங்கான டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஒரு கேட்டகரிக்கும் பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு மோட் ஆஃப் செலெக்ஷன் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து இதிலே இருக்குது, CECRI.RES.IN. இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணோம். ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து 14th February தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் எடுத்து ஆஃப்லைன் மோட்லேயும் சென்ட் பண்ணோம். இதில் வந்து பாருங்கள் ஃபீஸ் மட்டும் கேட்டிருக்காங்க, அதாவது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ உமன் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த விதமான ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணலாம். இதை தவிர்த்து மீதி இருக்கிற கேட்டகரிலாம் வந்து 500 rupees இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணோம். அதுக்கான மோட் ஆஃப் பேமெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்லிப்பையும் வந்து அந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுக்கிறீங்க பார்த்திங்களா, அதோட பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் என்னென்ன அட்டாச் பண்ணணும் பாருங்கள், இதில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃப் அட்டஸ்டாக வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அந்த அப்ளிகேஷனோட நீங்கள் அட்டாச் பண்ணி பேமெண்ட் பண்ணதுக்கான ஸ்லிப்பையும் வந்து அதில் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து போஸ்டலில் பாருங்கள் இதிலேயே கொடுத்துருக்காங்க. எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் பாருங்கள், காரைக்குடி அட்ரஸ் சென்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து 25 February வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன், வில்லிங்காக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ.